பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்தியா கேட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அது நல்லா இருக்கும். இப்போ அரிசியே ரெண்டு தடவை கலந்து வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம ஊற வைக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். நீங்கள் இப்போ ஊற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அது ஊறட்டும் அரை மணி நேரம். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் காயட்டும். இப்போ வந்து குக்கர் காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து பட்டை ரெண்டு, ஏலக்காய் மூணு, கிராம்பு மூணு, பிரிஞ்சி இலை, ரோஸ் இதழ், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே பொரிஞ்சிருச்சு. நான் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நீளம் வாக்கில். அதை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வணங்கணும், அது வணங்குறதுக்காக இப்போ உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கணும். நான் வந்து இது வாசல் போடல, சும்மா மூடி வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பப்போ இடையில எடுத்து எடுத்து கிண்டி விடுங்க, கருந்துடும் வெங்காயம். நம்மளுக்கு இன்னும் வெங்காயம் ஃப்ரை ஆகணும். மறுபடியும் மூடி வச்சிடறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி போ கருக கூடாது, ஆனால் நல்லா பொரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம புதினாவும் மல்லித்தலையும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் புதினாவும் மல்லித்தலையும், அதை போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகணும் புதினா தலை மல்லித்தலையும். இப்போ வந்து மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நான் கீரையில் சும்மா போட்டிருக்கேன். இப்போ வந்து புதினாவும் நல்லா பச்சை வடை போயிடுச்சு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வடை போகட்டும், அது வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நம்ம கையை விட்டுறக்கூடாது, நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம பெரிய தக்காளியை மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ மசாலா பொருளை சேர்த்துடலாம். இப்போது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வரமிளகா தூள், இது வந்து பிரியாணி பொடி, இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் பத்தில் நான் இன்னொரு ஸ்பூன் போடுறேன், பிரியாணி பொடி போடுறேன். இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வணக்குவோம், ஆனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, கருஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அரிசி வந்து அரை கிலோ, அதுக்காக அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். அதே அளவு போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா சிக்கனில் சேரணும். இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வெங்காயம் வணக்கும் போதும் போட்டிருக்கோம்.
இப்போ போட்டுட்டு அப்புறம் அரிசி போடும்போது பார்த்துக்கலாம் உப்பு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது வந்து 4 ஸ்பூன் வரும். பிரியாணிக்கு தயிர் போடணும். தயிர் ஊற்றினாதான் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. சிக்கனும் நம்மளுக்கு பாதி வேக்காட்டுக்கு வெந்திருக்கும். இப்போ லெமன் புரிஞ்சு வச்சுக்கல. நான் ஒரு பாதி லெமன் மட்டும் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம தயிர் வேற ஊற்றிருக்கோம். நான் இந்த உலகில் தான் 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். இப்போ 2 உலகத்துக்கு வந்து நம்ம 3 உலகம் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி இதில் வந்து தண்ணி நம்மளுக்கு 1 உலகுக்கு இருக்கும். அதனால 2 உலகுக்கு 2 உலகு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. உப்பு போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து தண்ணியில் உப்பு டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு கூட இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இது ஒரு கொதி கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். அரிசி வந்து ரொம்ப கிண்டி விடக்கூடாது, உடஞ்சிரும். நீ லைட்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சோன்னே உங்களுக்கு ஏர் வர ஆரம்பிச்சிடும். விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு 2 விசில் வரட்டும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.